ஒவ்வொரு பாசமுள்ள தந்தைக்கும் தன் மகள் இன்னொரு அம்மா. இந்த உலகின் உன்னத உறவுகளில் ஒன்று அப்பாவுக்கும் மகளுக்குமானது. தன்னுடைய பிள்ளை பிறந்த தவழும் நொடிகளில் ஒரு அப்பாவுக்கு ஏற்படும் ஆனந்த கண்ணீருக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேறெதுவும் இல்லை. தன்னை பெற்றெடுத்த தாய் எப்படி இருப்பாள் என்று அறிய முடியாத ஆண்கள் தங்கள் குழந்தைகளின் வழியாகவே அதை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த குழந்தை சிந்தும் சிரிப்பு, செய்யும் குறும்புத்தனம் என எல்லாவற்றிலும் தன் அம்மாவின் சாயலை கண்டு மகிழ்ச்சி அடைவது தகப்பன் பெற்ற வரங்களில் ஒன்று. தன் மனைவி கர்ப்பமாக இருக்கும்போதே ஒரு நல்ல தகப்பனின் கனவுகள் மலர ஆரம்பித்துவிடும். குழந்தையோடு எப்படி விளையாட வேண்டும், அதற்கு என்ன பிடிக்கும், அதன் குறும்புத்தனங்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என ஆயிரம் ஆயிரம் கனவுகள் இறக்கை கட்டி பறக்க ஆரம்பித்துவிடும். அதுவும் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அந்த ஒரு நாளுக்காக ஒவ்வொரு நாளும் அடித்து கொள்ளும். ஒரு தகப்பன் தன்னுடைய உருவத்தை இன்னொரு உயிரின் வழியாக தொட்டு உணரும் அந்த நொடி கொடுக்கும் மகிழ்ச்சிக்கு சொர்க்கம் கூட ஈடு கிடையாது. இப்படி ஆயிரக்கணக்கான ஆசைகளை மனதில் தேக்கி வைத்திருந்த தகப்பன் தன் குழந்தையின் முகத்தை பார்க்காமலேயே இறந்து போனால் அந்த நொடி எப்படி இருக்கும்? சொற்களில் கூட வடிக்க முடியாத அந்த துயரம் சமீபத்தில் நடந்தேறியது. இனிவரும் சம்பவங்களை மனதை கல்லாக்கிக் கொண்டு கேளுங்கள். இந்திய சீன எல்லையில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் இரு நாட்டு இராணுவ வீரர்களிடையே ஏற்பட்ட மோதலில் இந்திய வீரர்கள் 20 பேர் வீர மரணமடைந்தார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவும் அவர்களுக்காக கண்ணீர் சிந்தி கன்னங்களை நனைத்தது. அப்படி வீர மரணமடைந்தவர்களின் பட்டியலை நம் நாட்டு இராணுவம் நேற்று முன்தினம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. அப்படி வீர மரணமடைந்த 20 இந்திய வீரர்களில் ஜார்க்கண்ட் மாநிலம் திகாரி கிராமத்தைச் சேர்ந்த குந்தன்குமார் ஓஜாவும் ஒருவர். வீர மரணமடைந்தவர்களின் முதல் பட்டியல் வெளியிடப்பட்ட போது ஓஜாவின் பெயர்தான் முதலில் வந்தது. இவருக்கு 2018 ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் கடந்த மாதம் வரை நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த தன் மனைவிக்கு எப்போது குழந்தை பிறக்கும் என காத்திருந்தார் குந்தன்குமார் ஓஜா. தன்னுடன் வேலை பார்க்கும் நண்பர்களிடமெல்லாம் பிரசவத்தில் மனைவியின் பக்கத்தில் இருக்க வேண்டும், குழந்தையை கைகளில் ஏந்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாராம். இன்னும் சொல்ல போனால் ஆயிரக்கணக்கான கனவுகளில் மிதந்து கொண்டிருந்திருக்கிறார் ஓஜா. அந்த நாளுக்காக காத்திருந்த போதுதான் கடந்த 18 நாட்களுக்கு முன்பு அழகான பெண் குழந்தை பிறந்துள்ளது. எல்லையில் பதற்றமான சூழல் உருவானதால் அவரால் சொந்த ஊருக்கு செல்ல முடியவில்லை. எல்லையில் நாட்டை காக்கும் பணியில் ஈடுபட்டு வந்ததால் குந்தன்குமார் ஓஜாவின் குடும்பத்தினரும் அவரை வற்புறுத்தவில்லை. குழந்தை பிறந்துள்ள செய்தி கேட்டு மகிழ்ச்சி அடைந்த குந்தன் விரைவில் வீடு திரும்புவதாக கூறியுள்ளார். எல்லையில் இருந்த பதற்றமான சூழல் தணிந்தவுடன் முதல் வேளையாக சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்ற முடிவில் இருந்துள்ளார். அதையே குடும்பத்தினருக்கும் சொல்லியிருந்தார். அவருடைய வருகைக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் காத்திருந்தது. அப்பகுதியின் சடங்குகளின்படி குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா நடத்தியே ஆக வேண்டும். அப்போதும் அவரால் வர இயலவில்லை. தீட்சா என்று அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டப்பட்டது. அந்த பெயரை தேர்ந்தெடுத்ததும் குந்தன்குமார் ஓஜாதான். தன் மகளை பார்க்க இருக்கும் அந்த நொடிக்காக காத்திருந்த போதுதான் சீன இராணுவத்தோடு நடந்த மோதலின் போது வீர மரணம் அடைந்தார் குந்தன்குமார் ஓஜா. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளை கனவுகளாக அடுக்கி மகளை பார்ப்பதற்கு காத்திருந்த நொடியில் நாட்டுக்காக உயிர் துறந்திருக்கிறார் குந்தன்குமார் ஓஜா. நாட்டுக்காக உயிரை துறக்கும் ஒவ்வொரு இராணுவ வீரரும் இந்த நாட்டின் தந்தைதான். அப்படி பார்க்க போனால் குந்தன்குமார் ஓஜாவுக்கு இங்கே லட்சக்கணக்கான குழந்தைகள் உள்ளன. ஆனால் தீட்சா வளர்ந்து பெரியவளாகி என் அப்பா எங்கே என்று கேட்டால் என்ன செய்வது?